சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஒரு ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். கப நோய்களுக்கும் தலைவலி, தலைபாரம், தலையில் நீர் ஓட்டம் இது போன்ற வியாதிகளுக்கும், மூக்கில் நீர் வடிதல் இது போன்ற வியாதிகளுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதுபோல சௌரி கொடின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இது தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு தாவரம். கோவை இலையினுடைய ஃபேமிலியை சேர்ந்தது. இதில் பழங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சிவப்பாக அழகாக படுத்து இருக்கும் கொடியில். இந்த கொடியினும் இந்த பழமும் இலையும் வந்து நல்ல மருந்து. நல்லெண்ணெயில் வந்து இரண்டு பழம், ஒரு கைப்பிடி அளவு ஒரு இந்த சௌரி இலையினுடைய இலை, நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வீதம் எடுத்து இந்த ரெண்டு பழங்களை வந்து அப்படியே அரைச்சி அதனுடன் அந்த இலையும் சேர்த்து அரைச்சி மெழுகு பதத்தில் வந்து இந்த தைலத்தை காய்ச்சி அந்த தைலத்தை வந்து 15 நாட்கள் ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை தலையில் தேய்த்து ஒரு மணி நேரம் ஊறின பிறகு இளம் சூடு வெந்நீரில் வந்து குடிச்சுனோம்னாக்கா தலைபாரம், தலைவலி, தலையில் நீரேற்றம் இது போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். இது வந்து சௌரி தைலம் வந்து ஒரு கபால நீர்களுக்கும், கண் எரிச்சல் இது போன்ற உபாதைகளுக்கும், தலையில் நீர் வடிதல், மூக்கில் தண்ணீர் பாய்தல் இது போன்ற உபாதைகளுக்கு வந்து இந்த சௌரி தைலம் வந்து நல்ல ஒரு மருந்து. இதை எல்லோரும் பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.